அன்புள்ள 2500 திருக்கோயில்களுக்கு ரூபாய் 50 கோடி நிதி வழங்கக்கூடிய விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி வெற்றி அழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் சாமுவேல் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைய துறையினுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவத்திரு கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, தேவத்திரு குன்றுக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்களே, தேவத்திரு மருதாச்சல் அடிகளார் அவர்களே, தேவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களே, அழகிய மணவாள சம்பத்குமார ராமானுஜர்ஜியர் அவர்களே, அரசு உயர் அதிகாரிகளே, மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களே, ஆன்மீக பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நன்றியை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2022 மட்டும், அதாவது 2022 ஆண்டில் மட்டும், அதாவது கடந்த ஓராண்டு காலத்திலே மட்டும் 640 மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த ஆண்டு மட்டும் நான் 640 அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த 640 550 நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள், 95 மேற்பட்டவ கழக நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள். இதை மொத்தமாக சொல்வதாக இருந்தால், கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 8550 கிலோமீட்டருக்கு மேல் நான் சுற்றி வந்திருக்கிறேன். இதன் மூலமாக மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகள் 1,374,355 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். உதவிகள் பெற்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதன் மூலமாக பயனடைந்தவர்கள் இவர்கள். இந்த புள்ளி விவரத்தை கடந்த வாரம் நான் திருச்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் விளக்கமாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறேன். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த துறை சார்பில் நிகழ்ச்சிகளில் நான் அதிகம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவரம், அதனை இப்போது சொல்ல போகிறேன். இவ்வளவு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டேன்னா எந்த துறையின் சார்பில் நான் அதிகமான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா உள்துறை சார்ந்த, அதான் என் பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்துறை, காவல்துறை, அந்த உள்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் தான் அதிகம். 32 நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருக்கிறேன்.
மற்ற துறைகள் அதிகமாக நான் கலந்து கொண்டது தொழில்துறை. அந்த தொழில்துறையில 30 நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருக்கிறேன். அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சமய இந்து சமய அறநிலையத்துறையை தான். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 25 நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு விரும்புகிறேன். இந்த வெற்றிக்கு காரணமான நம்முடைய செயல்பாபு என்று போற்றப்படக்கூடிய சேகர்பாபுவை நான் பாராட்டுகிறேன். அவர் நினைக்கலாம், என்னடா மூணாவது இடத்துல தானே இருக்கிறோம், முதலிடத்துக்கு வரணுமே அப்படிங்கிறதுக்காக நாளையிலிருந்து வார வாரம் வந்து தேதியை கேட்டுறக்கூடாது. அதுக்கு பேர் திட்டம் போட்டுட்டு இருப்பார் அவர், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அனைத்து துறையும் வளர்வதுதான், வளர வேண்டும் என்று எண்ணுவது தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம். ஆனா இன்னைக்கு திராவிடம் என்ற சொல்ல பிடிக்காதவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்களை மதத்தின் விரோதிகளாக சித்தரிக்கிற முயற்சிகளை நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் மிகுந்த பணிவோடு இந்த விழாவின் மூலமாக தெரிவிக்க விரும்புவது, நாங்கள் மதவாதத்துக்கு தான் எதிரிகள் தவிர மதத்திற்கு எதிரிகள் அல்ல. இதை அறிய வேண்டியவர்கள் அறிஞ்சுக்கிட்டா போதும், இல்லை இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நேரடியாக வந்து பார்க்க முடியாது அவங்களால, ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயம் தொலைக்காட்சி மூலமாக பார்த்துட்டு இருப்பாங்க, நாளை காலையில் பத்திரிகையிலையும் பார்ப்பாங்க. ஆக இதை அவர்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2500 கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பகுதி கோயில்கள், அவங்களுடைய திருப்பணிக்கு, அந்த கோயிலுடைய திருப்பணிக்கு தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கக்கூடிய விழா இது. 50 கோடி ரூபாய் நிதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எழுச்சியோடு நம்முடைய ஆதினங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக பெரியவர்கள், அருள் நெறியாளர்கள் முன்னிலையில் இந்த கோயில்களுக்கான நிதியை இன்னைக்கு அரசின் சார்பில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நம்முடைய கழக ஆட்சி வளர்ந்ததற்கு பிறகு திருக்கோயில்களுக்கு ஏராளமான பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விழா. இந்த திருக்கோயில் பணிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நாங்கள் எதையும் செய்யலை, இதற்கான வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வல்லுநர் குழுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்து சமய நலத்துறையின் கீழே 43,000 கோயில்கள் இருக்கின்றன. பழைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களை புதுப்பிக்க, அப்படி புதுப்பிக்க நேரத்தில் பழமை மாறாமல் அதை சீர் செய்ய, குடமுழுக்கு விழாவை நடத்த இந்த அரசு உத்தரவிட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதேபோல் கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நவீன வசதிகள் கொண்ட அடிப்படை பணிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் பணிகளை மேற்கொள்ள மண்டல மாநில அளவிலான வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. தற்போது வரை 3,986 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு வல்லுநர் குழுவால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க 112 திருக்கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்வதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. திருக்கோயிலுக்கு சொந்தமான திருக்குளங்களை சீரமைக்கும் வகையில் கருத்துருக்களை வழங்குவதற்கு சென்னை, கோவை, திருச்சி மற்றும் மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு 4 ஆலோசகர்களும் திருக்கோயில்களை பழமையான மூலிகை உபயோகங்களை பாதுகாக்கும் வகையிலான
வழிமுறைகளை வழங்குவதற்கு தனி ஆலோசகரும் நியமிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டப்போ நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏராளமான அறிவிப்புகளை அவர் செய்தார். சட்டமன்றத்தில் அறிவிக்க நேரம் இல்லாமல் முக்கியமானதை மட்டும்தான் அறிவிச்சார். மற்றவர்களெல்லாம் பதிவு செய்ததாக அவர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகும் போது அப்படி அறிவிக்கப்பட்டதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நான் அமைச்சரிடத்தில் நம்முடைய சேகர்பாபு இடத்துல நான் கேட்டேன். அவர் சொன்னார், 2021-22 வெளியிடப்பட்ட 112 அறிவிப்புகளில் 91 அறிவிப்புகளின் மூலமாக 3769 திருக்கோயில்கள் திருப்பணிகளும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்து சொன்னார், 2022-23 165 அறிவிப்புகளில் 135 அறிவிப்புகளின் மூலம் 2578 திருக்கோயில்களை திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் பெருமையோடு எடுத்து சொன்னார். இதற்காக நான் அவரை உங்கள் அனைவரின் சார்பில அரசின் சார்பில மனதார பாராட்டுகிறேன். அவரை மட்டுமல்ல, அவருக்கு துணை நின்ற துறையினுடைய செயலாளர், ஆணையர், அதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 2022-23 சட்டமன்ற அறிவிப்பில் இடம்பெறாத அறிவிப்பு தான் இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. இது அறிவிக்கப்படலை. ஆக சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1250 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் மற்றும் 1250 கிராமப்புற திருக்கோயில்கள் திருப்பணிகளும் சேர்த்து இந்த நிதியாண்டில் மட்டும் 5078 திருக்கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய அரசு விரும்புகிறது. இதுதான் நம்முடைய அரசினுடைய நோக்கம். திருவாரூரில் பல்லாண்டு காலமாக ஓடாமல் இருந்த தேரை ஓட வைத்த பெருமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தான். அப்போது அவர் சொன்னார், தேர் வரக்கூடிய பாதையை சுற்றிலும் சாலைகள் அமைக்கப்பட்டன. தேர் ஓடுவது சில நாட்கள் தான், ஆனால் மக்கள் 365 தொடர்ந்து அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக கோயில்களை நமது கலை சின்னங்களாக, பண்பாட்டு சின்னங்களாக இருக்கின்றன, நமது சிற்ப திறமைக்கான சாட்சியங்களாக இருக்கின்றன, நமது கலை திறமைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணும் கருத்துமாக அதை காப்பது நம்முடைய அரசினுடைய கடமை என்று சென்னி இன்றைக்கு நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அத்தகைய கோயில்கள் சமத்தும் உழவக்கூடிய இடங்களாக அமைய வேண்டும் என்பதில் நமது முழு கவனம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதரையும் சாதியின் பெயரால் தள்ளி வைக்க கூடாது. நல்லா கவனிங்க, எந்த மனிதரையும் சாதியின் பெயரால் தள்ளி வைக்க கூடாது. அதற்குத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். அன்னை தமிழ்மொழி ஆலயங்களில் நம்முடைய தமிழ் மொழி ஒழிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறோம். சமூக சமத்துவம் கொண்டவைகளாக நமது ஆலயங்கள் திகழ வேண்டும். மனிதர்களில் மட்டுமல்ல, கோவில்களிலும், நகரக்கோவில், கிராமக்கோவில் என்றும், பணக்கார கோவில், ஏழை கோவில் என்றும் வேறுபடுத்தி சொல்லப்படுகிறது. கிராமப்புற கோயிலாக இருந்தாலும், அது ஏழ்மையான கோயிலாக இருந்தாலும், ஆதி திராவிட பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும், அனைத்தையும் ஒன்று போல கருதி உதவி செய்யக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மதம், சாதி,
வேற்றுமை மட்டுமல்ல, கோயில் சாமி வேற்றுமையும் இந்த அரசுக்கு இல்லை. அனைத்து இறைத்தன்மைகளும் அந்த இறை தலங்களையும் கண்ணும் கருத்துமாக நாம் இன்றைக்கு கவனித்து வருகிறோம். அதனால்தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமய சான்றோர்கள் மட்டுமல்ல, இன்னும் பலரும் இந்த அரசை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பாராட்டுகளும் எங்களுக்கு தேவை. நீங்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள். இன்றைக்கு நம்மை ஏளனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியே, இந்த மேடையே சாட்சி சான்று. எனவே நாங்கள் என்னாலும் உழைப்போம், எப்பொழுதும் தொடர்ந்து உழைப்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை வருகிற வரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி உழைக்கும், உழைக்கும் என்ற அந்த உறுதியை மாத்திரம் நிலத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் எழுந்து நின்று தங்களுடைய பலத்த கர ஒளியால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழி பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் நிற்கின்ற திராவிட மாடல் ஆட்சி